கரகாட்டக்காரன் கோபுர வாசலிலே போன்ற படங்களில் நடித்த நடிகர் ஜூனியர் பாலையா காலமானார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மெல்வினிடம் கேட்கலாம். மெல்வின், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் தீபிகா. அதாவது இன்று காலை ஜூனியர் பாலையா என்று அழைக்கப்பட்ட நடிகர் ரகு பாலையா இன்று காலை 1.5 மணி அளவில் இயற்கை எழுதினார். அவருக்கு வயதானது 70 வயது கடந்திருக்கிறார். அவர் சென்னையில் வசித்து வந்தார். அவர் இப்போது ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில் வசித்து வந்தார். இன்று காலை அவருக்கு ஏற்பட்ட உடல் பாதிப்பு, ஆல்ரெடி அவருக்கு உடல் உபாதைகளும் சிறியளவில் உடல் பிரச்சனைகளும் இருந்து வந்தது. அவர் வயதின் மூப்பு காரணமாக இன்று அதிகாலை இயற்கை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டி எஸ் பாலையா என்ற அவருடைய தந்தை திரையுலகில் மிகவும் பிரபலமான ஒருவர். அவர் 1936 முதல் 1976 அந்த காலகட்டங்களில் டி எஸ் பாலையா திரையுலகில் மிகவும் பிரபலமாக இருந்து வந்தவர். இவருடைய மகன் தான் ரகு பாலையா. ரகு பாலையாவும் திரைப்படங்களில் நடிக்க வந்த பொழுது அவர் சித்தி போன்ற தமிழ் சினிமாவில் தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருந்த சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்து இவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ரகு பாலையா என்று அழைத்து வந்த இவருடைய பெயர் சிறிது காலத்தில் இவருக்கு ஜூனியர் பாலையா என்று திரையுலகினர் அழைக்க ஆரம்பித்தனர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தமிழ் சினிமாவில் மிகவும் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கும்கி, தனி ஒருவன், 5ஆம் தலைமுறை, சித்த வைத்திய சிகாமணி போன்ற படங்களில் ஒரு சிறிய கேரக்டர்கள் வந்து அவர் வந்து நடித்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தமிழ் சினிமாவில் மிகவும் ஜூனியர் பாலையா என்றால் அனைவருக்கும் தெரியும் அளவில் இவர் வந்து தமிழ் சினிமாவில் நடித்து வந்தார். இன்று அதிகாலை, அதாவது அவருக்கு ஏற்பட்ட உடல் உபாதை காரணமாக இன்று அதிகாலை 1.5 மணி அளவில் அவர் வந்து இயற்கை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சித்தி சீரியலில் நடிக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்து இவருடைய வாழ்க்கையை கடந்து வந்துள்ளார். ஜூனியர் பாலையா இன்று அதிகாலை இறந்திருக்கிறார். இவருடைய இல்லம் ஆழ்வார் திருநகரில் இருக்கிறது. அங்கு இவருடைய உடலானது வைக்கப்பட்டுள்ளது. இதை நாம் அவருடைய மகனிடம் அழைத்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய மகனும் சொல்லியிருக்கிறார், அவர் இன்று காலை இயற்கை இருக்கிறார். இன்றே அவருடைய நல்லடக்கமானது நடைபெறும் என்று அவர் மகன் வந்து தெரிவித்திருக்கிறார். இவருடைய உடல் வந்து இப்பொழுது திரையுலகினருக்காகவும் ரசிகர்களுக்காகவும் அவரது இல்லத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. தெரிவிக்கிறோம்.